முளைக்கட்டின பாசி பெயர் புட்டு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முளைக்கட்டின பாசி பெயர் புட்டு. அதுக்கு தேவையான பொருள் முளைக்கட்டின பாசி பயறு. அரிசி மாவில் தண்ணி தெளித்து நல்லா உதிரியாக வச்சுருக்கிறேன். வெள்ளக்கரைசல், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், நெய். இப்போ செய்முறை பார்ப்போம். புட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தான் அரைக்கணும். இப்போ இட்லி பாத்திரம் தட்டு மேல் தட்டு வச்சுருக்கிறேன். இதில் துணியை நனைச்சி ஈர துணி வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த பாசி பெயர் பரவல் அப்படி போட்டுக்கலாம். முளைக்கட்டினா பாசி பெயர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சோம்னா முளைச்சிக்கும். அதுக்கு மேலே இந்த மாவை அப்படியே பொலி உதிரியாக போட்டுக்கலாங்க. இந்த மாவு வந்து இப்படி அமுங்கிற மாதிரி இருக்கும். இது பண்ணணும், லேசாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து தெளித்து இப்படி இப்படி அமுங்கிற மாதிரி பிசைஞ்சாதான் புட்டு நல்லா உதிரியாக வரும். மறுபடியும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் மாவு ஒரு லேயர் பாசிப்பயிர், அதுக்கு மேலே மாவு ஒரு லேயர், திரும்ப பாசிப்பயிர் ஒரு லேயர், அப்புறம் மாவு ஒரு லேயர். அப்போ தான் அந்த அரிசி மாவு வேகுறதுக்கும் பாசிப்பயிர் வேகுறதுக்கும் நல்லா சரியாக இருக்கும். மூடிக்கலாங்க. இட்லி தட்டில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது, அதில் இதை வச்சுக்கலாம். 20 நிமிஷம் வேகிறதுக்காகவும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி இந்த மாவுகளை போட்டு தட்டில் வச்சு இப்படி மூடி வேக வச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் ஆச்சு, புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சு, பயரும் வெந்துருச்சு, முளைக்கட்டின பயரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துச்சு பயிர். இப்போ இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாங்க. அடியில் மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா சுத்தமாக வடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவால் எல்லாம் எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க.
கொஞ்சம் நெய் ஊற்றுக்கலாம். நெய்யில் தான் நல்லா நகர ஊற்றுக்கலாம். நல்லா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்று போல் ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா இருக்கு. முளைக்கட்டின பாசி பைய புட்டு தயாராகிடுச்சு. இதெல்லாம் நல்லா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் செய்து கொடுங்க. நல்லா உடம்புக்கு நல்லது. இனிப்பு சர்க்கரை பாகு நெய்யெல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.